கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் விஷஸ் அண்ட் காட் பிளஸ். ஏன் பிகாஸ் அவர் மாதிரி ஒரு தலைவர் நம்மளுக்கு ரொம்ப தேவை இந்த மாதிரி காலகட்டத்தில். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விதவிதமான பிரச்சனை இருக்குது, கல்வியில் பிரச்சனை. ஓ, எனக்கு வந்து விருப்பம் இல்லை பட் என் கீழே வச்சுட்டாங்க அதனால் நான் செய்யணும். அந்த மாதிரி எந்த தண்டான்னு சொல்லுவாங்கம்லாம் இல்லை. வேணும் வேண்டாத மாதிரினா எப்படிங்க ஓட்டுறது? இது மூணாவது மாதம் ஆச்சு, மூணாவது மாதம் முடிய போகுது. இது எப்போ வந்து ப்ரோக்ராம் இவாலுவேட் பண்ணி, எப்போ வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து, எப்போ வந்து முடித்து, இன்னும் இந்த வருஷம் சரியாக செய்யலைன்னா அக்டோபர் மாதத்துக்குள்ளே காசு திருப்பி எம்ஓஎஃப்க்கு போயிடும். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி முதலாவது நம்ம வந்துட்டு நம்ம தலைவர் தன் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு வந்துட்டு நம்ம வாழ்த்து சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து நம்ம மைக்கா வந்துட்டு அவர் தொடர்ந்து லீட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அவருக்கு வந்துட்டு பர்சனலி என் சார்பால், கல்வி குழு சார்பால் அவருக்கு வந்துட்டு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் விஷஸ் அண்ட் காட் பிளஸ். ஏன் பிகாஸ் அவர் மாதிரி ஒரு தலைவர் நம்மளுக்கு ரொம்ப தேவை இந்த மாதிரி காலகட்டத்தில். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விதவிதமான பிரச்சனை இருக்குது, கல்வியில் பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா இஷ்யூலையும் வந்துட்டு நம்ம சமுதாயத்துக்கு வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நம்ம தன் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கீழே நம்ம தொடர்ந்து ஒற்றுமையாக நம்ம குரூப் நிச்சயமாக வேலை செஞ்சு நம்ம மைக்கா பேரையும் நல்லா காப்பாற்றிட்டு வருவோம். பிற்பாடுவான் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மளும் நானும் வந்து நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல டங்கான ஹொர்மாட் சார் இந்த மாதிரி வார்த்தைலாம் வச்சு தான். பட் அவர் வந்துட்டு என்ன ஒரு மேனஸ் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காருங்க. நம்ம பிற்பாடுவான் மினிஸ்டரு நேற்று நீங்களே கேட்டிருப்பீங்க அவர் என்ன சொன்னாருன்னு. ஓ, எனக்கு வந்து விருப்பம் இல்லை பட் என் கீழே வச்சுட்டாங்க அதனால் நான் செய்யணும். அந்த மாதிரி எந்த தண்டான்னு சொல்லுவாங்கம்லாம் இல்லை. வேணும் வேண்டாத மாதிரினா எப்படிங்க ஓட்டுறது? இது மூணாவது மாதம் ஆச்சு, மூணாவது மாதம் முடிய போகுது. இது எப்போ வந்து ப்ரோக்ராம் இவாலுவேட் பண்ணி, எப்போ வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து, எப்போ வந்து முடித்து, இன்னும் இந்த வருஷம் சரியாக செய்யலைன்னா அக்டோபர் மாதத்துக்குள்ளே காசு திருப்பி எம்ஓஎஃப்க்கு போயிடும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஸோ அதனால தான் நம்ம கேட்டோம் என்ன. இப்போ பொம்மாண்டூன்னு ஒரு கன்சல்டிங் கம்பெனியை வந்துட்டு பொம்மாண்டு, முந்தி வந்து அது கவர்மெண்ட் ஏஜென்சி, இப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க பொம்மாண்டுன்னு சொல்லிட்டு, அந்த ஏஜென்சியை வச்சுட்டு இப்போ ஆராய்ச்சிட்டு இருக்காங்களா திருப்பி. அப்போ நம்ம இத்தனை வருஷமாக 10 வருஷமாக செஞ்ச ஆராய்ச்சி டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்கே போச்சு. இப்போ அதில் எவ்வளோ நம்ம பேசியிருக்கோம். அந்த லிபாட் உருஸ் வந்து வருஷக்கணக்கில் நடந்த கன்சல்டிங் செஷன், இவங்க வந்து ஒரே மாதத்தில் கன்சல்டிங் முடிச்சுட்டு இவங்க என்னத்தை ஒரு வாரத்தில் சொன்னால் அதை சொல்லக்கூடாது நியூஸில். என்னத்தை செய்ய போகிறாங்க ஒரே மாதத்தில் கன்சல்டிங் செஞ்சு? நம்ம வருஷ கணக்கில் செஞ்சிட்ருக்கோம். YSS செஞ்சாங்க, MIC செஞ்சாங்க, இப்போ போன எலெக்ஷனுக்கு முன்னே நம்ம செஞ்சோம், கன்சல்டேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று அமைச்சு நம்ம செஞ்சோம், நானும் அதில் இருந்தேன். எல்லாம் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க பார்க்குறதே இல்லை. இப்போ பொம்மாண்டு ஐ கிவன் டு பொம்மாண்டு. பொம்மாண்டுக்கும் மித்ராவுக்கும் என்னங்க சம்மந்தம்? மித்ரா இஸ் மித்ரா. நீ வந்து பொம்மாண்டு வந்து நீ அமைச்சர், நீங்கள் தான் வந்துட்டு அதை அப்பாயிண்ட் பண்ணீங்க, அது உங்களோட பிஸ்னஸ். நாம் கேட்குறது வந்து மித்ரா இப்போ என்ன அதோட ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். இதை பார்லிமெண்ட்ரி செஷனும் முடிஞ்சிச்சு, என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு தெரில. இப்போ அவரே தேவான் ராயாட்ல சொல்லிட்டாரு, இல்லை பிரபாகரன் தான் இன்சார்ஜ் பட் மற்றவங்கெல்லாம் இல்லை, நம்ம வெளியார் எடுத்துகிட்டு வர போகிறோம். எடுக்கன்னா எடுத்துருவாங்க பட் சொல்லுங்கள் யார் என்ன செய்ய போகிறீங்கன்னு. நம்மளுக்கு என்ன தலையெழுத்தாவில் போய் உட்காரணுன்னு தேவையில்லைங்க. இல்லை, பிரபாகரன் அங்கே இருந்தார் ஏற்கனவே. பிரபாகரன் இருந்தார், YB ராயர் இருந்தார், நான் இருந்தேன், அப்புறம் யுவனேஷ். நான் வந்துட்டு தன்ஸ்ரீயோட டீமில் இருக்கணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா நான் வந்ததே தன்ஸ்ரீ கூப்பிட்டு, தன்ஸ்ரீ தான் எனக்கு இந்த இவ்வளோ எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து தன்ஸ்ரீ டீமில் இருக்கணும்னா போய் தான் ஆகணும். ஏன்னா இதுக்கும் வந்து நம்ம வந்து இங்கே சீட் வார்மிங் இடம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுன்னு இல்லை, வேலை செய்யணும். அப்படி
நம்ம உறுப்பினர்கள்லாம் நினச்சாங்கன்னா ஓகே டாக்டர் நெல்சன் கொஞ்சம் வேலை செய்யட்டோம் செஞ்சுட்டு வர்றாருன்னா அவங்கள்டையும் கேட்கணும் அதை பட் அவங்க ஆதரவு கொடுத்தா என்ன நினைக்கிறேன் போகலான்னு தான் நினைக்கிறேன்.